நான்காம் பரிசோதனை நியம கரைசல்களை தயாரித்தல் இப்பரிசோதனையின் குறிக்கோள்கள் ஆவன இலத்திரனியல் தராசு மற்றும் கண்ணாடி உபகரணங்களை பயன்படுத்தும் திறனை பெறுவது கனவளவுகளை அளவிடும் திறனை விருத்தி செய்வது தேவைப்படுகின்ற செறிவையுடைய கரைசல்களை தயாரிக்கும் தேர்ச்சியை பெறுவது தேவையான ரசாயனங்களும் உபகரணங்களும் இவையாவன நியல் தராசு சிறுதுடுப்பு கண்ணாடி, புனல் கனமான குடுவை கழுவட் போத்தல் சோடியம் கார்பனேட் நாம் கனடிசிமீட்டருக்கு மோல் செறிவையுடைய இருநூற்றி ஐம்பது லிட்டர் கனவளவுடைய சோடியம் கார்பனேட் நீர் கரைசலை தயாரிக்கப் போகிறோம் கரைசலை தயாரிப்பதற்கு முன்பாக தேவையான சோடியம் கார்பனேட்டின் திணிவை நாம் கணக்கீடு செய்ய வேண்டும் முதலில் கடிகார கண்ணாடியை இலத்திரனியல் தராசின் மீது வைத்து தராசின் வாசிப்பை பூஜ்ஜியமாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து இருபத்தி ஆறு தசம் ஐந்து கிராம் சோடியம் கார்பனேட்டை நிறுத்து கொள்ளவும் நிறுத்தெடுக்கப்பட்ட சோடியம் கார்பனேட்டை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது ஒரு புனலை பயன்படுத்தி அதை மூடிக்கொள்வது அவசியம் உணலையும் சிறு துடுப்பையும் பயன்படுத்தி நிறுத்தெடுக்கப்பட்ட சோடியம் கார்பனேட்டை ஒரு கனமான குடுவைக்குள் மாற்றிக்கொள்ளவும் காய்ச்சி வடித்த நீரால் சோடியம் கார்பனேட்டை முழுமையாக கரைத்துக் கொள்ளவும் பின்னர் கனமான குடுவையின் வரைக்கும் காய்ச்சி வடித்த நீரை நிரப்பவும் கரைசலை நன்கு கலக்குவதற்கு கனமான குடுவையை குலுக்கிக் கொள்ளவும் நாம் இப்பொழுது சோடியம் கார்பனேட் நியம கரைசலை தயாரித்து முடித்துள்ளோம் கரைசலுக்கு பெயர் சுட்டிடவும் இதில் கரைசலின் பெயர் செறிவு மற்றும் தயாரிக்கப்பட்ட திகதி குறிப்பிடப்பட வேண்டும் நாம் இந்த பரிசோதனையில் சோடியம் கார்பனேட் நியம கரைசல் ஒன்றை தயாரித்துள்ளோம் சரியான செறிவை அறிந்து தயாரிக்கப்படுகின்ற கரைசல்கள் நியம கரைசல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நியம கரைசல்கள் முதல் நியம கரைசல்களை பயன்படுத்தி துணியப்பட வேண்டும் முதல் நியம கரைசல்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் சேர்வைகள் அதிக தூய்மையாகவும் நிலையானவையாகவும் நீரற்றவையாகவும் நீரில் அதிகளவில் கரையக்கூடியவைகளாகவும் அதிக மோல் நிறை உடையவையாகவும் காணப்பட வேண்டும்